வணக்கம் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் இருந்து உங்களை சந்திப்பது நான் உங்கள் சாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பாடி சரவணா ஸ்டோர் போக போறோம். எதுக்கு போக போறோம்னா, உங்க கடையில் வந்து என்னென்ன கம்பல்ஸ், இயர் ரிங்ஸ், அப்புறம் புதுசு புதுசாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு, அப்புறம் புதுசாக என்ன மாடல் வந்திருக்கு, ட்ரெஸ்ஸஸ் வந்திருக்கு, அது எதுவுமே பார்க்க போல. நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபேன் வாங்க போறோம். வீட்டுக்கு வந்து ஃபேன் இல்லை, நம்ம புதுசாக ஆண்டி வீட்டுக்கு போயிருக்கோம், அந்த வீட்டுக்கு ஃபேன் இல்லை, அதனால வந்து ஃபேன் வாங்க போறோம். எதுக்கு ஃபேனா, ஃபேன் வாங்க போகிறது ஃபேன் வாங்க போகிறேன்னு சொல்ல தெரியாதா, எதுக்குதான் தேவையில்லாதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். எப்போவுமே தலையை சுற்றி மூக்கு தொடர்றது தான் நம்ம வேலை. ஓகே, அதனால தான் நான் இதுமாதிரி இருக்கேன். சரி ஓகே, நம்ம போவோம், பாரிஸ் போவோம். சரி, ஐயோ, சரவணா ஸ்டோர் போவோம். பாய். இப்போ வந்து நம்ம பாடி சரவணா ஸ்டோருக்கு வந்துட்டோம். லாக்டவுனெல்லாம் முடிஞ்சு இந்த க்ரௌடை பார்க்கும்போது ஒரு கொரோனாங்கிற ஒரு வைரஸ் வந்துட்டு போச்சான்னு அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணுது. அங்கே நாங்கள் பேசினோடைய கிளிப்பிங் தான், அதை நாங்கள் கட் பண்ணிட்டு தான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கோம். எது எங்கே இருக்குது எதுவுமே தெரியல. நாங்கள் வந்து அந்த கார்டு மட்டும் வாங்கிட்டு போயிட்டோங்க. வாங்கிட்டு போயிட்டு ரெண்டு ஃபேன் வாங்கினோம், எங்களுக்கு ஒரு ஃபேன், அம்மாவுக்கு ஒரு ஃபேன் வாங்கினோம். அதுக்கு அடுத்தது வேறு என்ன வாங்கினோம், வேறு என்ன வாங்கினோம், வாட்ச் வாங்கினோங்க. எனக்கு வாட்ச் கிடையாது, வாட்ச் இருக்குது ஆனால் வாட்ச் மாதிரி. ஒரு படம் பார்த்துருப்பீங்களா, கட்டில் இருக்குது கட்டில் மாதிரி, ஜன்னல் இருக்குது ஜன்னல் மாதிரி, கார்த்திக் சொல்கிற டைலாக் மாதிரி தான். வாட்ச் இருக்குது ஆனால் அது வாட்ச் மாதிரி, அதனால ரெண்டு வாட்ச் வாங்கினோம். வேறு அவ்வளோதான், வேறு எதுவுமே நாங்கள் வாங்கலை. ஏன்னா இப்போ தானே ஒரு பெரிய மலையே கடந்திருக்கோம், அதனால் நோ ஷாப்பிங், நோ பர்ச்சேஸ் அப்படின்னு ஆகிப்போச்சு நம்ம நிலமை. இந்த செக்ஷன் வந்து எதுக்கு போயிருந்தேன்னா, நான் என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கான், என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவளுடைய பாப்பாக்காக ட்ரெஸ் பார்க்க போயிருந்தோம். எல்லா சூப்பர் ட்ரெஸ்ஸும் செம்மையாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு. எனக்கு என்னென்னா, குழந்தைங்களுக்கு இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் இருக்குமான்ட்டு நாங்கள் அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நான் சும்மாவே ட்ரெஸ்னால் போய் போய் பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு வந்துடுவோம். அதுக்கு அடுத்தது நியூ கிராஃப்ட்டுக்கு, ஆமாம், ரெண்டு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். அந்த ட்ரெஸ் வந்து எதுக்குன்னா, நியூ கிராஃப்ட்டு ஒரு வீடியோக்காக வாங்கினோம். இது வந்து எப்படின்னா, ஒரு ஆண்டியோட கிஃப்ட்டு தான் நான் சொல்லணும். அப்போமே அவங்க சொன்னாங்க, உனக்கு ஏதாவது தேவைன்னா அதான் தேவையானதாக கொஞ்சம் வாங்கி வைக்கலன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது நிறைய பிரச்சனைகள் வந்தனால அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் செலவு அப்படியே பிரிஞ்சு போச்சு. நல்லாயிருக்கு. அதாவது இந்த சரவணா ஸ்டோரில் பொறுத்த அளவு நான் கற்றுக்கிட்டது உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா, விலை அதிகமாக நிறைய பொருள் இருக்குது. ஆனால் நம்ம விலை அதிகமாக இருக்க பொருள் எடுக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு எது கம்மியாக இருக்குன்ட்டு சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே இருக்கணும். தேடிட்டே இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அங்கே வந்து பொருள் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். எப்போவுமே என்னுடைய மைண்டில் வந்து அண்ணா நகரில் இருக்கிற அந்த சரவணா ஸ்டோரில் வந்து விலை அதிகம், அதுதான் என்னுடைய மைண்டில் இருக்கும். ஆனால் இப்போ என்னன்னு தெரில, இந்த கொரோனா டைம்னால ஆடி தள்ளுபடியெல்லாம் போச்சு பார்த்தீங்களா, அதனால் ட்ரெஸ் எதுவுமே சேல்ஸ் ஆகலை. அதனால அவங்க ஆஃபர் போட்டிருந்தாங்க, இப்போ 600 ரூபா ட்ரெஸ்னால் 300 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. அது மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. எங்கே எந்த ஷாப்பிங் போனாலும் மேலேங்க, நீங்கள் ஒரு பொருளை பார்க்குறீங்கன்னா அதோடைய விலையை பார்த்து எடுத்துகிட்டு வந்துடாதீங்க, தேடுங்க. அதை விட பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து 1000 ரூபா 2000 ரூபா ட்ரெஸ் வந்து தொங்க விட்டுருந்தா, அதுக்குள்ளேயும் என்னென்னா 400 ரூபா ட்ரெஸ் இருக்கும், 295 ரூபா ட்ரெஸ் இருக்கும், அது மாதிரி தான் இருக்கும். நாங்கள் இதிலே பார்த்தோம், இந்த ரெண்டுமே நான் ஒரு பக்கம் எடுத்தேன், அதே மாதிரி சாம் வந்து ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருக்காரு, அதே மாதிரி நிறைய 3 ட்ரெஸ்ஸுமே ஒரே மாதிரி தான் எடுத்தோம். ஆனால் அந்த 3 ட்ரெஸ்லேயும் ஒரே மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் எடுக்கலை. போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா கிரேசியக்கா வந்து அடுத்த நாள் ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்தனால நாங்கள் போயிட்டு ஒரு 2 ஹவர்லேயே திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம். எவ்வளோ கூட்டங்கிறீங்க அப்பா. ஒருத்தர் 16 ரூபாய்க்கு வந்து பில் போட்டார், எனக்கு செம்ம காமெடி ஆயிடுச்சு. என்னடா இது, 16 ரூபாய்க்கு வாங்கிட்டு இவ்வளோ நேரம் இங்கே வந்து நின்று பில்லு போடணுமா, அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஏதோ பார்க்கணுன்னா அவங்களுக்கும் ஆசையாக இருக்கும் போல், போர் அடிக்கின்ற. இதெல்லாம் பாருங்கள், நான் வைக்கிற ரீத்து தான் இது. ரீத்தெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்பா நிறைய மாடல் கொண்டு வந்திருக்காங்களே, இப்போ எல்லாருமே இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல். ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கும், ஆனால் இப்போ வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறதுனால அது இருக்க போல். நான் சும்மா பார்த்துக்கிட்டு அப்படியே வந்துட்டேங்க. இதெல்லாம் நாங்கள் எதுக்கு எடுத்தோன்னா, ரொம்ப அழகாக இருக்குது நம்மளுடைய சேனல் எல்லாருமே இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்காக தான் எடுத்தோம். இதில் தான் வந்து
அம்மாவுக்கு இது மாதிரி கம்மலில் ஒன்று வாங்கினேன். இது வந்து 155 ரூபா. கம்மல் மட்டும் ஒரு 2 வாங்கியிருப்போங்க. எங்களுடைய பாக்கி அம்மாக்கும் எங்கள் அம்மாக்கும் வாங்கினோம். அவ்வளோ கிராண்டாலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான கம்மல் தான், கவரிங் கம்மல் தான் வாங்கினோம். இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் தங்கத்தில் நம்ம கையில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுது. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அதனால் இந்த இயரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பழைய மாடல்ஸ். எங்கள் சித்தியெல்லாம் அப்போவே போட்டிருக்காங்க இந்த செயின் மாடலில் இருக்கிற இந்த தொங்கட்டம்லாம். இது வந்து நல்லா கிளாசிக்காகவே சூப்பராக இருக்குது. நம்மளுடைய ட்ரெஸ்ஸு எப்படி பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். செம்ம டிசைனிங் நல்லாயிருக்கு. இது வந்து என்னென்னா, நான் இப்போ நீங்கள் வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்க இல்லைன்னா, அடிக்கடி உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வரும், அடிக்கடி போவேன் சொல்லும்போது இந்த ப்ரைடல் மேக்கப் செட்டு வந்து நீங்கள் ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கலாம். அப்போ வந்து அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இந்த நகைகள் விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரவணா ஸ்டோரில் நகை விலை கம்மியாக இருக்குது. எது எது அதிகமாக இருக்குன்னு சொல்ல போகணும்னு பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டமுடைய விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த போர்டு, பிளாக் போர்டு எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதோடைய ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ட்ரெஸ்லேயும் ரேட் அதிகமாக இருக்குது. ஆனால் ட்ரெஸ்ஸை வந்து நம்ம தேடி எடுத்தால் நல்லாவே விலை வந்து சீப்பாக இருக்குது. இந்த செக்ஷன் தான் நான் போனேன். அதுக்கு அடுத்தது இந்த வாட்டர் பாட்டில் அந்த செக்ஷன் போனால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வாட்சு வந்து நாங்கள் வாங்குகிற இடத்துல வாட்சு விலை ரொம்ப கம்மியாகலாம் இருந்துச்சு. ஃபேன் ரேட்டும் கம்மியாக இருக்குது. எலக்ட்ரிக் பொருள் விலை கம்மியாக இருக்குது. எனக்கு எப்போவுமே இந்த சரவணா ஸ்டோரில் வந்து நீங்கள் சோபா பெட்டு எல்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் இங்கே வந்து விலை நிஜமாகவே ரொம்ப கம்மியாக இருக்கும். இது தாங்க நான் வாங்கிட்டு வந்த ஃபேனு. இது வந்து உஷா ஃபேன். உஷாவில் வந்து 1800 சம்திங் ஹை ஸ்பீட் சொல்லுவாங்க. என்ன ரேஞ்சு அதனால தெரியாது, நல்லா வேகமாக ஓடுது அவ்வளோதான். இதோட கம்மியாக ட்ரை பண்ணியிருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு பயம், அது வந்து திருப்பி செலவு வச்சுன்னு வச்சுங்க அதுக்காக வளைய முடியாது. அதனால் ஃபேன் மட்டும் வாங்கிட்டு நம்ம அதை போட்டாச்சு. ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரை பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ணணும். சுத்தமாக இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். எடுத்து தான் க்ளீன் பண்ணணும். ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லித்தரணும் அதெல்லாம் அவசியம் கிடையாது. நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான். அது மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இத்தனை நாள் இதெல்லாம் ஏன் இது பண்ணாமல் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுருந்தோம் அப்படிங்கிறத. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டியோட வீடு, அதை ஷிஃப்ட் பண்ணுற வேலை, அப்புறம் அவங்களுக்கு அந்த எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுற வேலை, அதெல்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோ தினமும் உங்களுக்கு வந்து சேரும். பாய்ங்க.